கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சில தெய்வ பிள்ளைகள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் உள்ள சந்தேகங்களை குறித்து என்னிடத்திலே கேள்விகளை கேட்கிறபடினாலே அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் வெள்ளை உடைதான் அணிய வேண்டுமா பிரதர், கலர் உடை அணிவது பாவமா? இந்த கேள்விகளுக்கு எனக்கு நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் பதில் தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அவை சற்று கடினமான ஒரு கேள்வியாக இருந்தாலும் வேத வசனத்தின்படி இதற்கான பதிலை ஆராய வேண்டும் என்று சொல்லி நான் வேதத்தை ஆராய ஆரம்பித்த பொழுது எனக்கு கிடைத்த தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கொஞ்சம் முழுவதுமாக வீடியோ கேளுங்க. உங்கள் கருத்துக்களை நான் சொல்லுவதிலே தவறு இருந்தால் வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் விளக்கம் கொடுத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நான் ஆண்டுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பதிலை நான் சொல்லப் போகிறேன். முதலாவது நாம் அறிய வேண்டிய ஒரு காரியமானது, தேவன் மனிதனை படைத்த பொழுது உடையோடு கூட அவனை படைக்கவில்லை. அவனை தேவ மகிமையுள்ளால் மூடப்பட்டவனாக, பாவம் என்றால் என்ன என்று அறியாதவனாகத்தான் தேவன் மனிதனை படைத்தார். அதைத்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது. அவர்கள் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்புதான் மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். பாவம் செய்ய ஆரம்பித்த உடனே அவனுக்குள்ளே நிர்வாணி என்ற உணர்வு, பாவ உணர்வு அவனுக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கிறது. ஆகவே உடனடியாக மனிதன் தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்து கொள்வதற்கு அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு கச்சையாக வஸ்திரமாக உடுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி ஆதியாகமத்திலே 3 அதிகாரத்தில் 7 வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் அது எவ்வளவு நேரம் நிலைநிற்கும் அந்த வஸ்திரம்? ஆகவே தேவன் மறுபடி அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு ஆதியாகமம் 3 அதிகாரம் 21 வசனத்தில் தோல் உடைகளை அவர்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தோல் உடைகளை உடுத்துகிறதை பார்க்கிறோம். அத்தி இலைகளும் சரி, தோல் உடையும் சரி, அது வெள்ளையாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு மனிதன் காலப்போக்கிலே பலவிதமான உடைகளை கண்டுபிடித்து அவன் உடுத்திக்கொள்ள ஆரம்பித்தான். அப்படி மனிதர்கள் உடைகளை உடுத்தி வருகிற பொழுது பரிசுத்தவான்கள் என்ன மாதிரி உடைகளை உடுத்தினார்கள் என்று வேதத்தை ஆராய்கிற பொழுது எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய வல்லமையான தீர்க்கதரிசி 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 8 வசனத்தில் அவன் மயிர் உடை வார் கச்சை அணிந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போலத்தான் யோவான் ஸ்நானகனை குறித்து மத்தேயு 3 அதிகாரம் 8 வசனத்தில் ஒட்டக மயிர் உடையை தரித்தவனாக வார்க்கச்சை அணிந்தவனாக இருந்தார் என்று யோவான் ஸ்நானகனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை பிரியமானவர்களே, வல்லமையான தீர்க்கதரிசிகள் தான். இவர்கள் ரெண்டு பேருமே வெள்ளை உடை அணிந்ததாக சொல்லப்படவில்லை. சரி, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன விதமான கலர் உடை அணிந்திருந்தார், அது வெள்ளை அணிந்திருந்தாரா என்று வேதத்தை பார்க்கிற பொழுது சங்கீதம் 22:18 நாம் வாசிக்கிறோம். அவருடைய வஸ்திரத்தின் பேரிலே சீட்டு போட்டு அதை பங்கிட்டுக் கொள்வார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்போது நிறைவேறுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து தொங்குகிற பொழுது அவரை சுற்றி இருந்தவர்கள் அவருடைய வஸ்திரங்களையும் அவர் பயன்படுத்தின அங்கேயும் தங்களுக்கென எடுத்துக்கொள்ளும்படி போட்டி போடுகிறார்கள். வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அங்கே ஒரே விதமாக இருந்ததுனால அதை பிரிக்க முடியாது என்பதனால யாருக்கு வருமோ என்று சொல்லி சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள் என்று இந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு கொலை குற்றவாளி என்ற நிலையிலே குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருடைய வஸ்திரத்தை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கு அவ்வளவு போட்டி போட்டார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்ல தரமான உடை அணிந்திருந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் நல்ல மரியாதையான கௌரவமான உடையைத்தான் அணிந்திருந்தார். விசேஷமாக ராஜாக்கள் அணியக்கூடிய அளவுக்கு அவர் உடை அணிந்திருந்தார் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் அந்த உடை வெள்ளையாக இருந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. அது அங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது வெள்ளை அங்கி என்று அங்கே சொல்லப்படவில்லை. அவை இயேசு கிறிஸ்துவும் வெள்ளை உடைதான் அணிந்திருந்தார் என்று நாம் சொல்ல முடியாது. இன்னுமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 13 வசனத்தில் யோவான் ஸ்நானகன் யோவான் அப்போஸ்தலனுக்கு தரிசனம் கொடுக்கிற பொழுது நிலை அங்கி தரித்து தன் மார்க்கச்சையை தன்னுடைய அறையில் கட்டி கொண்டவர் இருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ
அதாவது பொற்கச்சையை தன்னுடைய மார்பருகே கட்டி கொண்டிருந்திருக்கிறார். பொற்கச்சை என்று சொன்னாலே அது தங்க கலர், அது வெள்ளை கிடையாது. நிலை அங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது வெள்ளையா என்பதும் சொல்லப்படவில்லை. அவை இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே வெள்ளை உடையிலே தான் இருந்தார் என்பதற்கு ஆதாரம் சொல்ல முடியாது. ஆனால் பல இடங்களிலே வெள்ளையின் உடைகளை உடுத்தி அவர் தரிசனம் கொடுத்ததாக தேவ மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அவர் வெள்ளைதான் அணிந்திருந்தார், வேற கலர் அணியலை என்று சொல்ல முடியாது. இன்னுமாக நீங்கள் வேத புஸ்தகத்துக்கு வருவீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆரோனுக்கும் ஆசாரியர்களுக்கும் தேவன் உடைகளை விசேஷமாக வித்தியாசமாக அணிபடி சொல்லுகிறார். அதில் யாத்திராம 28:2-6 வாசித்தால், ஆரோனுக்கும் ஆசாரியர்களுக்கும் விசேஷித்த உடைகளை கர்த்தர் அணியும்படி சொல்லும் பொழுது, அதை செய்யும்படி சொல்லும் பொழுது, அந்த உடைகள் இளநில நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், இப்படிப்பட்ட நூல்களினாலே செய்யப்பட வேண்டும் என்று அங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆக இளநில நூல் லைட் ப்ளூ கலரு, இரத்தாம்பர நூல் அது பயங்கரமான சிவப்பு, அடுத்து சிவப்பு கலரு, அடுத்து மெல்லிய பஞ்சு நூல் அது வெள்ளை கலர். அப்போ இந்த எல்லா கலரும் சேர்ந்த உடையைத்தான் ஆரோனுக்கும் ஆசாரியர்களுக்கும் அணியும்படி கர்த்தரே சொல்லியிருக்கிறார். ஆகவே அங்கே வெள்ளை உடையை தான் அணிய வேண்டும் என்று கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே ஆரோனுக்கு சொல்லவில்லை. ஆகவே இதை நாம் அறிய முடிகிறது. ஆகவே இப்படி நாம் பார்க்கிற பொழுது பல வசனங்கள் மூலமாக வெள்ளை உடைதான் அணிய வேண்டும் என்று கட்டாயமாக சொல்லப்படவில்லை. இன்னும் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6 உடைகளை குறித்து பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் உடைக்காக கவலைப்படுகிறது என்ன, சாலோமோன் தன் சர்வ மகிமையிலும் ஒன்றை போலாயில் உடுத்தீராத அளவிற்கு காட்டு புல்லுக்கு தேவன் உடுத்து வைக்கிறாரே, உங்களுக்கு உடுத்து வைப்பதை எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லுகிறார். அதாவது புல்லு விதவிதமாக கலர் கலராக பூ பூக்கிறது போல அந்த ஆண்டவர் மனிதனை அதை விட விசேஷமாக படைச்சிருக்கிறார். அதனால தேவன் உங்களுக்கும் அப்படி உடுத்து வைப்பார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அதையும் நாம் கவனிக்கிற பொழுது வெள்ளை தான் அணிய வேண்டும் என்று சொல்ல முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு கோணத்தில் வேதத்தில் வெள்ளை உடைகளை குறித்து பல வசனங்கள் இருக்கிறது. உதாரணமாக பிரசங்கின் புஸ்தகம் 9:8 வாசிக்கிற பொழுது, உன் உடை வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாக இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அப்போ உடை வெள்ளையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை அவர்கள் ஆதாரமாக சில வெள்ளை உடை தான் அணியணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:4-5 வாசிக்கிற பொழுது, ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு வெள்ளை உடை கொடுக்கப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாச வாழ்க்கையில் போராட்டத்தை ஜெயித்து பாவத்தில் விழுந்து விடாமல் பரிசுத்தமாய் வாழ்கிற மக்களுக்கு வெண்வஸ்திரத்தை ஆண்டவரே கொடுப்பார் என்று அங்கே அந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 பரலோகத்திலே திரள் கூட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு குறுத்தோள்களை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாய் ஆரவாரம் செய்வார்கள், ஓசன்னா என்று ஆர்ப்பரிப்பார்கள், அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவை பரலோகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் வெள்ளை அங்கி, வெள்ளை உடை, வெள்ளை குறுத்தோலை எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை பரலோகத்தினுடைய காரியங்கள் வெண்மைக்கு அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறதை எண்ணி நாமும் பூமியிலையும் வெள்ளை தான் அணியன்னு சொல்லி சிலர் இந்த கருத்தின் அடிப்படையில் வெள்ளை உடை தான் அணியன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக முழு வேதாமத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வெள்ளை உடை தான் அணிய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. கர்த்தர் எங்கேயும் அப்படி கட்டளையாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் பரலோகத்தில் உள்ள காரியங்களை மாதிரியாக வைத்து சில பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லுகிறார்கள். பொதுவாகவே வெள்ளை உடை என்பது ஒரு மரியாதைக்குரியது தான். மற்ற உடை அணிவிறது விட வெள்ளை உடை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் ஒரு பெண் விதவி ஆகிற பொழுது அவர்கள் வெள்ளை உடை அணிய வேண்டும் என்ற பழக்க வழக்கங்கள் சில முறைகளில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது ஒரு மரியாதைக்குரியது. சமுதாயத்திலிருந்து அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நிலைக்கு கூட அது காரணமாக மாறிவிடுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, அரசியல்வாதிகளும் வெள்ளை உடைகளைத்தான் அணிகிறார்கள், அதனால் அவர்கள் பரிசுத்துவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. எனவே வெள்ளை உடை அணிவதோ அல்லது கலர் உடை அணிவதோ அது அவரவரை பொறுத்ததே தவிர, இதை ஒரு உபதேசமாக மாற்றி இதைத்தான் அணிய வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்துவது வேதம் சொல்லவில்லை. ஆகவே மற்றவர்கள் மத்தியிலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக நாம் கண்ணியமாக நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல முறையில் உடைகளை அணிந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வது தான் தேவன் விரும்புகிறாரே தவிர,
உடைகளை மாத்திர வெள்ளையாக போட்டுக்கொண்டு கொள்ளையடிக்கிறவர்கள் போல வாழ்வதை கர்த்தர் விரும்பவில்லை. அரசியல்வாதிகள் அதைத்தான் செய்கிறார்கள். ஆகவே உடைகளை விட நம்முடைய வாழ்க்கை முக்கியம். அதை கவனித்துக் கொள்வோம், அதை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.